வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் வலிமை அப்டேட் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட வலிமை அப்டேட்லேயே இதுதான் மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்க போகுது ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதோட அடிப்படையில் தான் இந்த கண்டென்ட்டை நாம் அணுக போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வலிமை அப்டேட் இது கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கெட்டு கெட்டு கேட்டு காது புளிச்சு போயிடுச்சு யாராக பார்த்தாலும் வலிமை அப்டேட் எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக அங்கேயே வலிமை அப்டேட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதா அங்கேயே வலிமை அப்டேட் சினிமா ஈவெண்ட் வேறு ஏதோ படத்துக்கு நடக்குதா அங்கேயே வலிமை அப்டேட் இப்படி போகிற இடெல்லாம் வலிமை அப்டேட் கேட்டு 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 ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல நொந்தியாக போயிட்டாங்க என்ன போனிஜி அப்டேட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏகே நடிச்சிருக்க ஒரு படம் எங்களுக்கு அப்டேட் தரலாம் அப்படின்னு அவங்களும் அப்படியே விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க அது ஒரு இடத்துல கோவமாக மாற ஆரம்பிச்சது அதனால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் போனி மனமிறங்கினாரு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுக்க ஆரம்பித்தார் இப்போ தான் சமீப காலமாக வலிமை அப்டேட் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளை கேட்க முடியல ஆனால் யாருக்கு தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில சில கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டால் ஆச்சரப்படுத்துக்கல இவ்வளோ அப்டேட் வந்ததுக்கப்புறமும் அப்டேட் எதிர்பார்க்கலாம் இந்த படத்தோட மிகப்பெரிய அப்டேட்டாக வந்தது பார்த்திங்கன்னா இதோட மேக்கிங் வீடியோ தான் அந்த மேக்கிங் வீடியோ முடிவில் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்ற விஷயத்தை உறுதிப்படுத்திட்டாங்க பெரிய ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுச்சு இதை சார்ந்த நிறைய தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றா வந்திருக்குங்க சினிமா வட்டாரங்களில் இருந்து கசிஞ்ச அந்த ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து தான் இந்த ஷோவில் உங்களுக்கு முழுக்க முழுக்க வலிமை அப்டேட்ஸ் நிறைய சொல்ல போகிறேன் இந்த படம் சார்ந்த வியாபாரம் என்னவாக இருக்குது இந்த படம் சார்ந்த ட்ரெய்லர் கட்ட பத்தி ஒரு விஷயம் இருக்குது இப்படி நிறைய விஷயம் உங்களுக்கு காதுகளில் போட போகிறேன் இது எல்லாமே சினிமா வட்டாரத்தில் இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் இன்னும் வித படக்குழு அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை இதே நான் தெளிவாக சொல்லிட்டுறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொல்கிற தகவல்களை கூட குறைய ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் அது சம்மந்தமான அப்டேட்டாக வரலாம் அதுக்காக தான் திரும்பவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது எல்லாமே கலெக்ட் பண்ணப்பட்ட தகவல்கள் மட்டும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடையாது ஓகே அப்படி என்னென்ன தகவல்களாக கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி ஒன்று என்ன சொல்கிறேனே இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற விஷயம் எல்லாருக்க தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் பொங்கல் பற்றின இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வருது அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை அப்படின்றது ஏகே அவர்களுக்கு அஜித் குமார் அவர்களுக்கு தன்னோட படங்கள் ரிலீஸ் ஆவதற்கான பிரத்யேக கிழமையாக அதை ஒரு சென்டிமெண்ட்டாக பார்ப்பார் இதை ஏகே சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முறை நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கலாம் போல இருக்குங்க வலிமை படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஏன்னா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணா வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன மாதிரியும் பாத்துக்கலாம் அட் த சேம் டைம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மாதிரியும் கணக்கு காமிச்சிக்கலாம் புரியுதா இந்த ஒரு ஜாயிண்ட் அங்கே கிடைக்கலாம் ஸோ இதனால ஏகே அவர்களோட சென்டிமெண்ட் காரணமாகவே இந்த படம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது வியாழக்கிழமை முடிகிற நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த வலிமை அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யூஸ் சான்றிதழ் கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சாங்க இதுக்கு காரணமா அமைஞ்சது இந்த படத்துல இருந்து பாட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த அம்மா சாங் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே சூப்பருங்க யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அந்த சென்டிமெண்ட் பாடலில் பிரதான இடத்த அந்த பாட்டு இல்லை எந்த இல்லை பாடல் வரிகள் அவ்வளோ அழகாக இருக்குது மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாட்டை வச்சு எல்லாருமே ஜட்ஜ் பண்ணது கண்டிப்பாக இந்த படத்தை யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கப்பா படத்தில் அம்மா சென்டிமெண்ட் போட்டு புரிஞ்சு எடுத்துப்பார் போல ஹெச் வினோத்து கண்டிப்பாக யூ தான் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு யூஏ அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம் சென்சார் இருந்து சரி என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இந்த படத்தில் சண்டை காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் ஏ அப்படின்ற எழுத்து வந்ததுமே பல பேரும் நினைக்கிறது ஆபாச காட்சிகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அதுதான் தப்புங்க இந்த சர்டிஃபிகேட்டில் ஏ கொடுக்கறது பிரதான காரணம் என்ன தெரியுமா வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த வன்முறை காட்சிகளோட வீரியத்தை பொறுத்து தான் யூ கூட சேர்றதா இல்லையா அப்படின்ற முடிவே எடுப்பாங்க சென்சார் போர்டில் இந்த படத்தை அப்படி தான் பார்த்துருக்காங்க இதில் அதிக சண்டை காட்சிகள் இருக்குது ஆனால் வன்முறை அதிகமாக இல்லை ரத்தம் ரொம்ப தெறிக்கிறவன் வன்முறை இல்லை அப்படின்றதுனாலையே படத்துக்கு இப்படத்துக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் கசஞ்சிருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த யுஏஎஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் போதைப் பொருளை மையமாக வச்சு ஒரு சில காட்சி அமைப்புகள் இடம் பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல முழுக்க முழுக்க பாசிட்டிவாக ஃபேமிலி படமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த படத்தை யூஸ் சான்றிதழ் கிடைக்கிறது எது எப்பவுமே பார்க்குற ஒன்று தான் இந்த பாசிட்டிவ் தசை மாதிரி இந்த வில்லன்களோட ஒட்டுமொத்த கேங்கை பற்றி காட்டணும் அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி காட்டணும் அவங்க எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி காட்டணும் அப்படின்னா வேறு வழியில் அங்கே நெகட்டிவ் காட்சியில் உள்ள இடம் பிடிச்சதாக ஆகணும் இந்த படத்துலையும் கண்டிப்பாக சாத்தான பற்றி வர அதிகமாக டயலாக்லாம் வருது ஸோ எப்படி உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் ஸோ இதனாலேயே படத்தோட கதை கூடவே போதைப் பொருள் கடத்திலும் தொடர்ந்து பயணிக்கிறதாலேயே இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதாகவும் அடுத்த தகவல் நல்லது ஒரு சில பெரிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வரைக்கும் முடிஞ்சு ரிலீஸ் ஆகாமையே தள்ளி போயிட்டே இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் நிறைய இருக்கும் டெக்னிக்கல் ஒர்க் ஆனால் உள்ளே விட்டுருப்பாங்க அது எதனா பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் இது போல் ஒரு சில காரணங்கள் இருக்கும் இதே மாதிரி வலிமைக்கு ஒரு நிலமை வந்துடுமோ அப்படின்ற பயம் ஏகே ரசிகர்களை வெகுவாக ஆட்கொண்டுச்சு அந்த பயமே வேண்டாங்க ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்ற விஷயம் இப்போ உறுதியாயிடுச்சு ஆனால் அது என்னவாக இருக்குன்றது அடுத்த கட்ட ட்விஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துட்டாலே கிட்டத்தட்ட அந்த சொல்லப்பட்ட தேதியில் படம் ரிலீஸ் ஆகிறது உறுதி ஸோ அதனால் பொங்கலுக்கு இந்த படத்தை அவளோட எதிர்பார்க்கலாம் தேதி மாற்றத்திற்கு வாய்ப்பே தான் நினைக்கிறேன் ஏன்னா சர்டிஃபிகேட் வந்திருக்கிறதால சொல்கிறேன் இப்போ அடுத்த கேள்வி உங்கள் மனசில் உதிக்கும் சரிப்பா படம் ரிலீஸ் ஆகுது ஓகே எவ்வளோ நேரம் படம் ஓடும் ஏன்னா ஏகேவோட ஃபேனாக வெறிகொண்ட ஃபேனாக நான் ஸ்க்ரீனில் ஒரு பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு மணி நேரம்லாம் பத்தாது கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தானே பல பேரும் யோசிப்பீங்க உங்களோட இந்த எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற மாதிரி ஹெச் வினோத் ஒரு வேலையை பார்த்துருக்க மாதிரி இருக்குங்க அதுதான் அடுத்த ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தோட ஒட்டு மொத்த டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷங்களா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்துருது பார்த்திங்களா பத்து நிமிஷம் தான் கம்மியாக இருக்குது ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷங்கள் இவ்வளோ பெரிய படத்தை ஹெச் வினோத் அப்படியே கொடுக்குறாருனா அதுவும் லேக் ஆகமா இல்லைன்னு தெரியல ஏன்னா பெரிய படம் லேகிங் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒன்று இப்படி இருந்தாலும் ஹெச் வினோத் எதுக்காக எந்த ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாருனா ஏகே ரசிகர்களை முடிஞ்சளவு சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா வலிமை அப்டேட்டு நீங்கள் அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களோ அதனால தான் படத்தோட கடை ஷூட்டிங்கில் இது சிரத்தை எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சா இந்த விஷயத்தை அந்த வீடியோ மேக்கிங்லேயே தெளிவாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும் இதனால் என்னவோ அஜித் குமார் ரசிகர்களுக்கு இந்த வாட்டி விருந்து படைக்கிற மாதிரி எந்தளவு டூரேஷனை கொண்டு வர ஹெச் வினோத் முயற்சி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லலாம் அதுவும் இந்த சென்சார் டீமுக்குள்ளே ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட இந்த காட்சிகளில் வன்முறை காட்சிகளை நீக்கிறீங்க அப்படின்னா இந்த யூஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஹெச் வினோத் ஆஸ் எ கிரியேட்டராக ஏகேவோட ஃபேன்ஸ் சார்பிலேருந்து யோசிச்சிருக்காரு படத்தில் தூக்கலாம் வேணாம் காட்சிகளை அப்படியே இறக்கலாம் இது மூட தியேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா ஏகே ஃபேன்ஸுக்கு இதை விட பெரிய விருந்து வேறு எதுவுமே இருக்காது அது இதுன்னு உள்ள படக்குழுக்குள்ளே பேசியிருக்காங்களாம் அதை சார்ந்து தான் படத்தை அப்படியே முழுமையாக கொண்டு வரலான்னு இந்த முடிவு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு படம் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு கட்டிருக்குங்க பார்க்கலாம் இது சம்மந்தமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு இதில் என்ன ஒரு ஹைலைட் எடுத்து தெரியுமா ஆக்ஷன் காட்சிகளை நீக்க வேணாம் அப்படின்றதுல ஹெச் விநாத் ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கிறான் ஒன்று அவங்க அதில் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க ஏன்னா ஸ்டண்ட்டு சீன்லாம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டங்க அந்த மேக்கிங் வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க அதையும் தாண்டி இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஆக்ஷன் சீக்வன்ஸாக வருது அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதை ஜஸ்ட் லைக் தட்னு எடிட்டை தூக்க முடியுமா இதுக்கு யோசித்தும் கூட ரெண்டரை மணி நேரம் இருக்க வேண்டிய படத்தை இருபது நிமிஷம் கூடுதலாக அவங்க கொண்டு வரலாம் எந்த விதமான சண்டை காட்சியும் நீக்காமல் பார்க்கலாம் அப்படி என்ன அளவுக்கு ஏகேயோட பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு சண்டை காட்சியில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த படைப்பு உருவாக காரணமாக இருந்துச்சுல பணம் இந்த பணம் எந்த அளவு செலவழிக்கப்பட்டிருக்கு படம் சார்ந்த வியாபாரத்தில் எந்த அளவு பணம் இன்ஃப்ளோவாக வந்திருக்கு இதை பற்றி கிடச்சிருக்க தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி தான் இப்போ உங்கள் காதுகள் இந்த விஷயத்த போட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டாக சொல்லப்படுறது ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்ங்க இந்த நூற்றி ஐம்பது கோடியில் எழுபது கோடி வரைக்கும் அஜித் அவர்களுக்கு சம்பளமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுது இந்த ஸ்டார்ஸோட சேல்ரி டெக்னீஷியன் சேல்ரி அது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த தியேட்ரிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும் வெளிநாட்டு ரிலீஸ் ரைட்ஸாக இருக்கட்டும் இந்த டிஜிட்டல் ரைட்ஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் மேலே சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இதை படம் வெளியாவதற்கு முன்னாடியான வியாபாரம் இதில் ஒட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளோ திறமை சேர்ந்துருக்கான் நூற்று அறுபத்தி ஒரு கோடி ரூபா வரைக்கும் சேர்ந்துருக்காங்க இது ஆக்சுவலாக ஆச்சரியமாக சில பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரிஞ்சது கம்மி தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்க படத்துக்கு இது கம்மி தான் ஆனால் இந்த படக்கூடி எங்கே திறமை ஜெயிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் சொன்ன மாதிரிங்க நூற்றைம்பது கோடி ரூபா அதை விட இந்த ரிலீஸுக்கு முன்னாடி நடந்திருக்க வியாபாரத்தில் கிடச்சிருக்க பணம் அதிகம் நூற்று அறுபத்தோரு கோடி ரூபா கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாவை இப்போவே படக்கூடிய லாபமாக சம்பாதிச்சிட்டாங்க ஸோ போட்ட முதல்ல இப்போ எடுத்தாச்சு போனி கபூர பேர் உள்ளே வரும்போது உங்களுக்கே தெரியும் ஜியோ சேர்ந்து உள்ளே வந்துடும் ஸோ அந்த ரைட்ஸ் எங்கே போயிருக்கும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க அங்கே தான் போயிருக்கு ஸோ படத்தோட வசூல் வேட்டை எந்தளவாக இருக்க போகுது எந்தெந்த படங்களோட வசூல் வேட்டையை இது பீட் பண்ண போகுது அப்படின்றத அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நமக்கு கிடச்சிருக்க ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் தாங்க அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லரை ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு கட் பண்ணியிருக்காங்களாம் ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ட்ரெய்லரை அந்த ட்ரெய்லரை அந்த படக்கூட சேர்ந்த எல்லாருமே பார்த்துருக்காங்க இன்க்ளூடிங் அஜித் குமார் எல்லாருமே பார்த்துருக்காங்க பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்களாம் என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ட்ரெய்லர் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லரை பார்த்து எல்லார் மனசில் இருந்து ஒரே விஷயம் இந்த ட்ரைலரை எப்போ விட போகிறோம் எந்த அளவு யூடியூப் தெரிவிக்க போது பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஏகே படங்களை விட இது தனித்துவமாக தெரியும் பிச்சு எடுக்க போதும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு முடிவை அஜித் குமார் அவர்கள் எடுத்ததாக சொல்லப்படுதுங்க இப்போ வரைக்கும் என்ன முடிவுனா அவர் ட்ரெய்லரை பார்த்து முடிச்சுட்டு ஏற்கனவே வலிமை படத்தின் மீதான ரசிகர்கள் எதிர்பார்ப்பு பின்ன பலந்துகிட்ருக்கு இதில் இந்த ட்ரெய்லரே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும் இது ரொம்ப ஏங்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம பண்ண வேணாம் இப்போதைக்கு ட்ரெய்லர் நம்ம எதுவுமே ரிலீஸ் பண்ண வேணாம் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடித்ததாகவும் அவரோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து ஒட்டுமொத்த படக்குழுவும் இப்போதைக்கு ட்ரெய்லராக ஹோல்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குதுங்க இது இப்போதைக்கு தகவல் மட்டுந்தான் இதுன்னு யாரும் உறுதிப்படுத்தலை இது இன் கேஸ் உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த பெரும்பாலான படங்களுக்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா டீசரை விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக படம் ரிலீஸுக்கு போயிடுவாங்க வலிமை படமோ மேபி டீசரை மட்டும் விட்டுட்டு அப்படியே டேரெக்டா தேட்டர் ரிலீஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரெய்லர் மூலமாக ரசிகர்கள் எதிர்பார்ப்ப உச்சத்தை தொட வைக்கிறது அடுத்த விஷயம் நடக்குதா இல்லைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி விசில் தீம் இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு போட்ட ஒரு ஐம்பது நிமிஷத்துலேயே அஞ்சரை லட்சம் வியூஸை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்று சொல்லுவாங்களே ஏகே படம் சார்ந்த எந்த அப்டேட் வந்தாலும் யூடியூபு ஸ்தம்பிக்கோன்னு சொல்லிட்டு அதைங்க நல்லா பார்க்க முடியுதுங்க அந்த விசில் தீமை பத்திரம் ஒரு சின்ன கிளான்ஸை நீங்களும் பார்த்துருங்க பில்லா படத்தில் அஜித் அவர்களோட என்ட்ரிக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் எந்தளவு மியூசிக் போட்டிருந்தாரு கிட்டார் எந்தளவு விளையாடி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இந்த வலிமை படத்தில் கிட்டார் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்களை யுவன் சங்கர் ராஜா அவர்கள்கிட்ட கேட்டிருக்காரான் இதன் காரணமாக தான் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தில் கிட்டாருக்கு பதிலாக லீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம விசிலை யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு இதோட தாக்கமாக தான் இப்போது அஜித் அவர்கள் ஸ்க்ரீனில் பிரசன்ட் சாவரப்பை ஏற்படுற சவுண்ட் இருக்கு பாருங்கள் அந்த தீமு விசில் தீமு அதை படக்கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சும்மா சொல்ல கூடாதுங்க இந்த விசில் தீமுக்கு அமோக வரவேற்பு வலிமை அப்டேட் கேட்டுட்டு இருந்த எல்லாரோட காதுகள்லயும் பயங்கரமான தீம் மியூசிக்கா இது இப்ப ஒழிச்சுக்கிட்டு இந்த தீம் மியூசிக்க பல பேர் லூப்பா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ரிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குறிப்பிட்ட விசில் தீம் விஷுவல்ஸ் இருக்குல்லங்க இது நல்லா பாருங்க ஹெல்மெட் விழிப்புணர்வு அஜித் அவர்கள் ஒவ்வொரு படத்திலையும் கடைபிடிச்சிட்டே வராரு அதையும் இந்த படத்துல விதிவிலக்கு இல்லாம கடைபிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட விசில் தீமோட விஷுவல்ஸ் ரசிகர்களை ரொம்ப வெகுவா கவர்ந்திருக்கு அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த தலையில கேப் போட்டுட்டு வராரு பாத்தீங்களா அஜித் குமார் அவர்கள் இது ரொம்ப வித்தியாசமான கெட்டப்பா இருக்கிறதா அவரோட ரசிகர்கள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா முழுக்கவே பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஏகே எவ்வளோ அழகா இருக்கார் பார்த்தியா அது இதுன்னு பல பதிவுகளையும் பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி வெளியாகி இருந்த அந்த மேக்கிங் வீடியோல நாம் ஒரு பைக்கை பார்த்துருந்தோம் அஜித் அவர்கள் பயன்படுத்தி இருந்த வண்டி எம் வி அகஸ்டா ப்ரூட்டல் எயிட் ஹண்ட்ரட் இதே பைக்கை தான் இந்த குறிப்பிட்ட விசில் தீம் விஷுவல்ஸ்லையும் பார்க்க முடியுதுங்க இதோட இட்டாலியன் மேட் இதோட வேலை எவ்வளவு தெரியுமா பதினாறு லட்சத்துல ஆரம்பிச்சு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் இதோட மேக்சிமம் ஸ்பீட் இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹார் ஏற்கனவே அஜித் அவர்கள் வர ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஸ்டைலிஷாக இருக்கும் இதில் இந்த பைக் வர கூட சேர்ந்துருக்கிறது இந்த விசில் தீம் விஷுவல்ஸை அடுத்தது கடத கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம் என் அன்பார்ந்த இயக்கே ரசிகர்களே உங்கள் கவனத்திற்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் இதை மனசில் ஆழமாக முடிஞ்சால் பதிவு பண்ணிக்கோங்க இதில் முதல் விஷயம் தலை அப்படின்னு என்னை யாரும் அழைக்காதீங்க அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே ஒரு அறிக்கை மூலமா அதுக்கு பிரதான காரணம் ஒன்று இருக்கிறதா பார்க்குறேங்க ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒவ்வொரு படத்துலையும் கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க அவங்க லைஃப் செட்டில் அவங்க என்ன தான் வேலைக்கு போனாலும் போக முடியாத பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களை கடவுளாக நினச்சி பல பேரை வழிபட்டு இருக்கீங்களே அது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு பிடிக்கலன்றதான் புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் வழிபட்டு உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அந்த நேரம் போக வழிபட்டால் பிரச்சனை இல்லை ஒரு சில அதிகம் முழு நேர வேலையாக வச்சுருப்பாங்க இந்த சாப்பிட வச்சுருக்க காசை கூட டிக்கெட் வாங்குறதுக்கோ இல்லைனா பேனரில் பால் ஊற்றுறதுக்காக பால் வாங்குறதுக்கு செலவு பண்ணுற ஒரு சிலரை பார்க்க முடியுது இவங்களை நினச்சி பெருமைலாம் பட முடியாது கவலை தான் போட முடியுது ஒரு ஜேர்னலிஸ்டாக நாங்கள் உங்களை பார்த்தாலே இந்த கவலை எங்கள் மனசில் ஆட்படுது அப்படின்னா யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்க பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் கவலை ஆட்கொள்ள பார்த்தீங்களா இதோட வெளிப்பாடாக தான் அவர் தலை அப்படின்னு யாருமே எனக்கு கூப்பிடாதீங்கன்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ரசாங்களா நான் நினச்சி சம்பாரிச்சிக்கிற பிரச்சனை இல்லை உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் பாடத்தை படமாக பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருங்க அப்படின்ற விஷயத்தை தான் அந்த தலை சார்ந்த அறிக்கை நமக்கு உணர்த்துது இதை புரிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஓகேவா திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த வலிமைப்பட ரிலீஸின் போது கட்டுப்பாடோடு நடந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்கள் யாருக்காக அன்பை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அன்பு உச்சகட்டத்துக்கு போச்சு அப்படின்னா உங்களை மறந்து உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த அன்பை ஏற்றுக்க வேண்டிய மனுஷங்களே அதை உதாசீனப்படுத்துறதுக்கும் ஆட்படுவாங்க இந்த தர்ம சங்கடத்தை இயற்கைக்கு மட்டும் கிடையாது வேறு எந்த நடிகருக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம கேங்களே பல அஜித் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் ஃபேன்ஸ் அப்படின்றது ஓரளவு வரைக்கும் தான் ஆனால் நம்ம பசங்க பண்ணுறது ஓவராக இருக்கும் என்னடா ஓப்பனாக அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு சிலர் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த செலிப்ரேஷனில் பால் பீர்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டாவது நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏகே சிக்ஸ்டியே இப்போ தான் முடிஞ்சு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே ஏகே சிக்ஸ்டி ஒன்னோட அப்டேட்னு ஒரு கேங் கிளம்பிடுச்சு ஒரு சில யூடியூப் வீடியோகளுக்கு கீழேயாக இருக்கட்டும் இந்த சேனல்ஸோட நியூஸ் சேனல்ஸோட ஃபீடு போகும் பார்த்தீங்களா அதுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸாக இருக்கட்டும் அங்கே கூட ஏகே சிக்ஸ்டி ஒன் அப்டேட் பிளேஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் எவ்வளோ நாளுக்கு எழுதிட்டு போக போகுதுன்னு தெரியல எனக்கு என்ன புரியலனா இது போல் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்காங்களா ஒரு ஒரு படம் சார்ந்தோம் இந்த செய்தியை அவ்வப்போது காதில் வாங்குகிற அஜித் குமார் அவர்கள் என்ன நினைப்பாங்க எனக்கு சத்தியமாக புரியல ஆஸ் அஜித் பேனா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் மூணாவது முக்கியமான விஷயம் இது எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்க விஷயம்னு சொல்லலாம் அதாவது மற்ற டிரெக்டர்ஸை விட்டுருங்க இந்த ஹெச்வினத்தருக்கார்லங்க பத்திரிகையாளராக இருந்து சினிமாவுக்குள்ளே டேரக்டராக வந்தவர் இந்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாக அதோட வேறு வரைக்கும் போய் அலசுவாங்க அந்த திறன் படைத்தவங்க மட்டுந்தான் நம்ம பத்திரிகையாளரை வகைப்படுத்துவோம் மற்றவங்களாம் ஜஸ்ட் நுனிப்புள்ள மேஞ்சாங்கன்னா அவங்கள இந்த வகைக்குள்ளே கொண்டு வர முடியாது இந்த வேறு வரைக்கும் போய் அலசுறதுல நம்ம வினோத்குமார் அவர்கள் கெங்குங்க மாற்று மாற்றுக்கருத்தே இல்லை இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா திறன் படத்தை சொல்லலாம் அந்த படத்தோட உயிரோட்டமே அவரோட ரிசர்ச் ஒர்க்கு தான் அந்த அந்தளவு கண்டென்ட்டை பற்றி படித்து படித்து அதை செதுக்கி இருந்தார் அந்த படத்துக்கு இவ்வளோ ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படம் ஏகே அவர்களோட நடிப்பில் உருவாகிற படம் அப்படின்னா ரிசர்ச் ஒர்க் எந்த அளவு இருக்கும் பாருங்கள் ஒரு பக்கம் ஏகே அவர்களோட திரை தரிசனம் இன்னொரு பக்கம் யுவன் சங்கரோட மியூசிக் இன்னொரு பக்கம் ஹெச் வினோத் அவர்களோட ரிசர்ச் ஒர்க் சேர்ந்த கண்டென்ட் இது மூணுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நேரத்தில் பார்த்து கேட்குறப்ப எந்தளவு கூஸ் பம்பாக இருக்கோ யோசிச்சு பாருங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களையும் தாண்டி இந்த படத்தை நான் எதிர்பார்க்கறதுக்கு காரணம் ஹெச் வினோத் அவர்கள் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காரு எதை சார்ந்து அதிகமாக பண்ணியிருக்காரு நாம் பண்ணியிருந்த அந்த கண்டென்ட் ரிசர்ச்சை விட ஒரு படி மேலே எப்படி அவரது மேலே நிற்குது இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க இதுக்காக பிறகுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலாவது விஷயம் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்டிகை ஒன்று வருது அப்படின்னா அப்போ என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்டியல் வெளியிடப்படும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த பட்டியலில் பொங்கல் ரிலீஸ் பட்டியலை வலிம தான் மேலே நின்றுக்கிட்டு இருக்கு இது கூட போட்டி போட்டி எந்தெந்த படங்கள் வரப்போகுதுன்னு தெரியல வருமானம் தெரியல பார்க்கலாம் அது சம்மந்தமான ஏதாவது ஒரு தைரியமான அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்